அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஏஎஸ் கார்த்திகேயன். இன்றைய பதிவில் பிபிஹெச் அறிகுறிகள் இருக்கும்போது முறையாக மருத்துவம் எடுக்காமல் அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் அல்லது அந்த அறிகுறிகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வர பேஷண்ட் பார்த்திங்கன்னா கைகால் வீங்கி உப்புச்சத்து அதிகமாகி கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் கூட நிறைய பேர் வராங்க. சரி, இப்போ காம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ரிட்டன்ஷன் ஆஃப் யூரின், அதாவது இது பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வர பேஷண்ட் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யூரின் முக்கிய போகிறமாக இருக்கும். அதாவது ஸ்டெயின் டூவாய்டு இருக்கலாம் அல்லது நாக்டூரியாக இருக்கலாம். இரவு நேரங்களில் அதிகமாக யூரின் கழிப்பது அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும். பொது அப்படியே கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சடனாக ரிட்டன்ஸ் ஆஃப் யூரின் சுத்தமாக வெளியேறாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது நம்ம யூரித்ரல் ஃபோலிக் அசிட், அதாவது சிறுநீர் பாதையில் இந்த யூரின் டியூப் போட நேரிடலாம். இரண்டாவது ஹெமச்சூரியா, அதாவது சிறுநீர் போகும்போது பிளட்டு மிக்ஸ் ஆகி வரது தான் ஹெமச்சூரியா. மூணாவது சிறுநீர் பாதையில் கிருமி தொற்று ஏற்படலாம், அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம். நான்காவது பிளாடர் ஸ்டோன். பிபிஹெச் இருக்கும்போது சிறுநீர் பையில் சிறுநீர் தங்கறதுனால அதில் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அதிலே ஸ்டோனும் வர வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூவைட் ஸ்டோன், அதாவது இன்ஃபெக்டிவ் ஸ்டோன் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பிளாடர் டேமேஜ், அதாவது நீண்ட நாட்களாக இன்ட்ராவெசிக்கல் ப்ரெஷர், சிறுநீர் பையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அவுட் போச்சிங் ஆஃப் பிளாடர் வால், அதாவது இந்த சிறுநீர் பையில் வெளியே பலூன் மாதிரி வீங்கி இந்த டையோட்டிக்குலம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதில் சிறுநீர் தங்கலாம். அதில் ஸ்டோனும் ஃபார்ம் ஆகலாம். மேலும் அதில் கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. கடைசி பார்த்தீங்கன்னா கிட்னி டேமேஜ், நீண்ட நாட்களாக இரண்டு சிறுநீர் பாதை மற்றும் சிறுநீரகத்தில், அதாவது பைலாட்ரல் ஹைட்டோ யூரிட்டோ நெஃப்ரோசிஸ் இருக்கிறனால கிட்னி டேமேஜ் ஆகி உப்புச்சத்து அதிகமாகலாம், கைகால் வீக்கம் வரலாம். கடைசியாக கிட்னி ஃபெயிலியரில் போய் முடியிருக்கும் வாய்ப்பு இருக்குது. மேற்கூறிய வர இந்த சிவியர் சிம்டம்ஸ் இருக்கிறது அல்லது பாதரிங் சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சிறுநீரக மருத்துவரை அணுகி அதற்கு முறையான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த மேற்கூறிய அந்த காம்ப்ளிகேஷன்லாம் வராமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய பதிவில் யாராருக்கெல்லாம் எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நன்றி.